ஒரு முறை சாக்ரடீஸ் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து அவருடைய நண்பரை பற்றி ஏதோ கூற முயன்றார். உடனே சாக்ரடீஸ் அவரிடம், என் நண்பரை பற்றி என்னிடம் கூற விரும்பினால் அதற்கு முன் மூன்று கேள்விகளை கேட்பேன். மூன்று கேள்விக்கும் ஆம் என பதில் இருந்தால் மட்டுமே நீங்கள் அவரை பற்றி கூறலாம் என்றார். சாக்ரடீஸ் முதல் கேள்வியை கேட்டார். அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டு அவரை பற்றி கூற வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு வந்தவர் இல்லை என பதில் சொன்னார். இரண்டாவதாக, அவரை பற்றி நல்ல விஷயத்தை கூறப்போகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு வந்தவர் இல்லை என்று சொன்னார். மூன்றாவதாக, அந்த நண்பரை பற்றி கூறினால் யாராவது பயனடைவார்களா என்று கேட்டார். இதற்கும் வந்தவர் இல்லை என்றே பதில் சொன்னார். அதற்கு சாக்ரடீஸ், யாருக்கும் பயனில்லாத, நல்ல விஷயமும் இல்லாத, நேரடியாக நீங்கள் பார்க்காத என் நண்பரை பற்றிய சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் கூறாதீர்கள் என்றார். ஆம், நல்ல நட்பு ஆரோக்கியமான விவாதங்களையே மேற்கொள்ளும். நண்பர்கள் ஹைட்ரஜன் வாயுனால் நிரப்பப்பட்ட பலூன் போன்றவர்கள். நீங்கள் விட்டுவிட்டால் எங்கோ பறந்து சென்று விடுவார்கள். பத்திரமாக பிடித்து கொள்ளுங்கள். உலகில் சிறு தவறு கூட செய்யாதவர்களே இல்லை. மேலும் மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் எதுவும் இல்லை. எனவே வார்த்தைகளால் யாரையும் பழிக்காதீர்கள். வசவுகளால் இதயங்களை கிழிக்காதீர்கள். நல்புறவை வன்முறையால் இழக்காதீர்கள். நட்புறவை இழி மொழியினால் துளைக்காதீர்கள். மனிதர்கள் இரத்தம் சதையும் உணர்ச்சிகளாலும் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் யாரையும் இழந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.